வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை நலத்தை சீரமைத்து ஊய்வித்த குருவே வாழ்க மெய்யன்பர்களே ஆசான் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த ஆன்மீக பயணத்தில் ஆக்கினை என்ற ஒரு தீட்சையோடு நம்ம எல்லாம் பயணிக்க தொடங்கச் செய்தார் அடுத்தடுத்த தவநிலைகளை கொடுத்துக்கொண்ட கொடுத்துக்கொண்டே கொண்டே எல்லாம் பயிற்சியில் உயர்த்தி கொண்டு வந்த மகர்ஷி அவர்கள் அந்த அகத்தாய்வு பயிற்சியின் கடைசி இறுதி நிலையிலே நமக்கு கொடுத்த தவம் என்ன என்று சொன்னால் அது நித்யானந்த தவம் அதாவது ஆக்கினை சாந்தி துரியம் பஞ்சேந்திரியம் பஞ்சபூத நவக்கிரக தவம் அடுத்து ஒன்பது மையத்தவம் அதன் பிறகு நித்யானந்த தவம் என்று ஆக அந்த நித்தியானந்த உணர்வை உணர்த்தக்கூடிய தவம் முழுமை அடைந்த பின் தான் பிரம்மஞானம் என்ற ஒரு வகுப்பை நமக்கு கொடுத்து அங்குதான் இறைநிலை தவம் என்பதை கொடுத்தார் ஆக ஒவ்வொரு தவ முறைகளையும் படிப்படியாக கொடுத்து அவற்றுக்கு இடையே அந்த தவம் நிலைப்பதற்கு உரிய தத்துவங்களை தற்சோதனை பயிற்சிகளாகவும் கொடுத்து இரண்டையும் ஒரு சம நிலையில் நம்ம எல்லாம் இழுத்து சென்றவர் மகர்ஷி அவர்கள் இதை மகர்ஷி அவர்கள் எப்படி சொல்வார்கள் என்று சொன்னால் அந்த தவமும் தற்சோதனையும் இரண்டு தண்டாவாளங்கள் போல இணை பிரியாமல் சென்று கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அந்த நிலையிலே இந்த நித்யானந்த தவம் என்பது ஒரு உயர்ந்த தவம் அது மட்டுமல்ல ஒரு பக்குவ நிலை வந்த பின் இந்த நித்யானந்த தவ உணர்வு அந்த உணர்வில் நிலைப்பது என்பதுதான் ஒரு ஆனந்தமான அனுபவம் அதுதான் நாம் சென்ற பகுதியிலே பார்த்தோமே அக வாழ்வு என்று அந்த முழுமையான அந்த அக வாழ்வை அன் அதாவது அறிந்து அனுபவிக்கக்கூடிய ஒன்று மகர்ஷி இப்போ பாட்டு ஒன்று போட்டாங்க அன்பர்களே வாரி அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுறை என்று சொன்னாங்க இல்லையா அதுபோல் அதை அறிந்து அனுபவிக்க ஒரு நல்ல ஒரு அனுபவம் கொடுக்கக்கூடிய தவம் இப்போ இந்த நித்தியானந்த தவம் என்பதன் விளக்கத்தை பார்க்கும் பொழுது அந்த பெயரிலேயே அந்த விளக்கம் உள்ளடங்கி இருக்கும் நித்தியம் ப்ளஸ் ஆனந்தம் நித்தியானந்தம் நித்தியம் என்று சொல்லும் பொழுது தினம் தினம் என்று சொல்லலாம் இன்னும் என்ன சொல்லலாம் என்று சொன்னால் சனத்துக்கு சனம் என்றும் சொல்லலாம் எப்பொழுதும் என்று சொல்லலாம் அப்போது எப்பொழுதும் ஆனந்தம் என்பது தான் நித்தியம் ஆனந்தம் சரி சரி ஆனந்தம் என்ற உணர்வு ஒன்று சொல்லுகிறோமே இப்போது அக உணர்வில் நிறைய உணர்வுகளை சொன்னோம் இன்பம் அமைதி நிறைவு ஆனந்தம் மகிழ்ச்சி இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தோம் இதில் அந்த ஆனந்தம் என்ற உணர்வு தான் ஒரு உச்சகட்டமான உணர்வு அது எப்போ நமக்கு கிடைக்கும் என்று பார்த்தால் அந்த வார்த்தைக்குள்ளாகவே அதற்கும் பொருள் இருக்கிறது ஆனந்தம் என்பதை பிரித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஆண் கூட்டல் அந்தம் என்று பிரிக்கலாம் ஆண் என்பது இரண்டு சுழி நான் போட்ட ஆண் என்று ஆண் கூட்டல் அந்தம் ஆண் என்பது ஆன்மா அந்தம் என்றால் ஒரு கடைநிலை அல்லது முடிவு நிலை என்று சொல்லலாம் கடைநிலை அல்லது இறுதி நிலை என்று சொல்லலாம் இப்போது இந்த பிரபஞ்சத்தின் கடைநிலை எது என்று பார்த்தால் இந்த பிரபஞ்சத்தை கடந்த ஒரு நிலை அதான கடைசி நிலை அப்போ இந்த ஆன்மா அந்த பிரபஞ்சத்தை கடந்த வெளியோடு இணைந்து இருக்கும் பொழுது இணையும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம் ஆனந்தம் அப்போ அந்த ஒரு நிலையில் இணைவதற்கு மகர்ஷி அவர்கள் இந்த ஒரு தவத்தை அற்புதமாக வடிவமைத்திருக்கிறார்கள் இந்த தவம் அகற்றில் மனதிற்கு ஒரு ஆனந்த உணர்வை கொடுப்பது மட்டுமல்ல அந்த ஆனந்த உணர்வை கொடுப்பதற்கு முன் நமக்கு முழுமையான ஆரோக்கியத்தையும் இந்த தவம் கொடுத்துவிடும் அப்போ இதை எப்படி சொல்லலாம்னா முழுமையான உடல் ஆரோக்கியம் முழுமையான மன ஆரோக்கியம் இந்த ஆரோக்கியம் என்ற வார்த்தையை நம்மலாம் இப்போ என்ன பண்ணினால் உடல் அளவுக்கு மட்டும் பயன்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் இது உடல் அளவுக்கு மட்டும் அந்த ஆரோக்கியம் என்பது இல்லை உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டும் வேணும் அப்போ இந்த உடல் ஆரோக்கியமாக ஒரு நோயின்றி இருக்கக்கூடிய ஒரு நிலையும் இந்த தவத்தில் ஏற்படும் அதே போல் மனமும் ஒரு ஆனந்த உணர்வாக முழுமையான ஆரோக்கியமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய உணர்வும் இங்கே ஏற்படும் அந்த ரெண்டுமே இங்கே ஏற்படும் அப்போது இதை அடிப்படையாக கொண்டு தான் நாம் அடுத்த தத்துவம் சார்ந்த சிந்தனைகளையும் சிந்திக்க இருக்கின்றோம் அது எப்படி உடல் சார்ந்த ஆரோக்கியம் எப்படி என்பதையும் நாம் அந்த சிந்தனையில் சிந்திப்போம் ஆக அது ஒரு அற்புதமான ஒரு தவ இப்போ இந்த தவம் எப்படி எங்கு தொடங்குகிறோம் என்று சொன்னால் இந்த தொ தவத்தை தொடங்குகின்ற இடம் மூலாதாரம் இப்போ மூலாதாரம் என்று சொல்லும் பொழுது அதுதான் இந்த உடலினுடைய மையம் உடலின் மையம் மூலாதாரம் இப்போது உடலினுடைய மையம் மட்டுமல்ல அது உடல் முழுவதும் கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் சுழன்று கொண்டிருந்தாலும் அந்த சுழற்சியினுடைய ஒரு மையம் என்பது மூலாதாரம் அப்போ இப்போ கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் சுழன்று கொண்டிருக்கிறது சுழன்று கொண்டிருக்கும்போது அது ஏதாவது ஒரு துகளை மையமாக வைத்துத்தானே சுழலும் இப்போது ஒன்பது கோள்கள் இந்த சூரிய மண்டலத்தில் இன்னும் அடுத்து இந்த யுரேனஸ் நெப்டியூன்லாம் விட்டுருவோம் நம்ம நமக்கு நாம் எடுத்துக்கொள்கிறதுல அந்த ஒன்பது கோள்கள்னு சொல்கிறோம் அதில் ராகு கேது விட்டுட்டாலும் ஏழு கோள்கள்னு சொல்கிறோம் இவை ஏழு கோள்கள்னு சொன்னாலும் அதில் ஏதாவது ஒரு கோளை மையமாக வைத்து மற்ற கோள்கள்லாம் சுற்றி வருதில்லை அதே போல் இந்த சூரிய குடும்பங்கள் குடும்பம் குடும்பமாக சுற்றி கொண்டிருந்தாலும் ஏதாவது ஒரு சூரிய குடும்பத்தை மையமாக வைத்து கொண்டுதானே சுற்றுகிறது ஆக இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த இயக்க பிரபஞ்சம் முழுவதும் இயக்கத்தில் ஏதோ ஒன்றை மையமாக வைத்துத்தான் மற்றவை சுழன்று கொண்டு இயங்கிக் கொண்டு இருக்கிறது அப்போ அப்படி இருக்கும் பொழுது அண்டத்தில் உள்ளது தானே பிண்டத்திலும் இருக்கும் அப்போ உடலுக்குள்ளாக கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் சுழன்று கொண்டிருந்தாலும் அது மையத்திலே ஒரு மைய உயிர்த்துகள் இருக்கும் அதை சுற்றிலும் இந்த கோடிக்கணக்கான துகள்கள் சுழன்று கொண்டிருக்கும் அப்போ அந்த மைய உயிர்த்துகள் எங்கு அமைந்திருக்கிறது என்று பார்த்தால் அந்த பெயர் பெயர்தான் மூலாதாரம் அதனால தான் அது என்ன சொல்கிறோம் உடலின் மையம் துகள்களின் இயக்க மையம் என்று சொல்கிறோம் அது மட்டுமல்ல இந்த உயிர்த்துகள்கள் சுழன்று இயங்கும் போது அதிலிருந்து வெளிப்படும் காந்தம் ஜீவகாந்தம் அந்த ஜீவகாந்தம் என்பதும் இந்த உயிர்த்துகள்களின் சுழற்சியோடு சுழன்று இயங்கிக் கொண்டேதான் இருக்கிறது அந்த இயக்கம் எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் ஒரு மையத்தை அடிப்படையாக கொண்டு தானே இயங்கும் அப்போ அது எந்த மையத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது என்று சொன்னால் அதுவும் இந்த மூலாதாரம் என்ற அந்த உயிர் மையத்தை அடிப்படையாக கொண்டுதான் இயங்குகிறது அந்த மைய உயிர்த்துகளின் மையம் இருக்கிறதே அந்த மைய உயிர்த்துகளின் மையத்தைத்தான் நாம் கரு மையம் என்று கூறுகிறோம் அப்போது அந்த மூலாதாரம் என்பது உடலின் மையம் உயிர்த்துகள்களின் மையம் ஜீவகாந்த சுழற்சியின் மையம் அப்போது அப்படி மையம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு ஈர்ப்பு மையமாகத்தானே அமையும் எங்கு ஒரு மையம் இருந்தாலும் அங்கு ஒரு ஈர்ப்பு ஆற்றல் என்பது இருக்கும் ஈர்ப்பு என்பது மையத்தில் இருக்கும் எது ஈர்ப்பாக இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தை கடந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாகிய அந்த ஆற்றலினுடைய அழுத்தம் ஈர்ப்பாக மையத்துக்குள் வருகிறது அதுதான் ஈர்ப்பாக இருக்கிறது ஆக இந்த மையம் என்பது ஈர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்போ இந்த உடலில் ஈர்ப்பு மையம் என்பது மூலாதாரம் இப்போ அது எதை ஈர்க்கும் என்று பார்த்தால் அது ஈர்க்க வேண்டியது என்ன இப்போது நாம் இந்த பஞ்சேந்திரிய தவத்தில் சொல்லும் பொழுது நம்ம பார்த்தோம் இந்த நிலம் நீர் என்ற இரண்டையும் நாமாக முயற்சி செய்து எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னோம் அதே போல் அந்த நெருப்பு காற்று என்பது தானாக அது அட்டானமஸ் நர்வசத்தில் வந்துடுதுன்னு சொன்னோம் இப்போது அடுத்து ஆகாயமன்ற உயிர் இருக்கிறது அல்லவா உயிர் உயிர் துகள் அதிலிருந்து வெளிப்படும் காந்தம் அப்போ இங்கு உடலுக்குள்ளாக ஜீவகாந்தம் உடலை தாண்டி இந்த பிரபஞ்ச எல்லை வரை வான்காந்தம் நிறைந்திருக்கக்கூடிய காந்தக்கடல் இப்போது அந்த பிரபஞ்ச காந்தம் இருக்கிறது அல்லவா அளப்பரிய ஆற்றல் என்று சொல்லக்கூடிய காந்தம் அந்த காந்தத்தை ஈர்த்து வைக்கக்கூடிய ஒரு மையம் எது என்று சொன்னால் இந்த மூலாதாரம் தான் அப்போ இந்த மூலாதாரத்தில் இந்த பிரபஞ்ச சக்தி ஈர்க்கப்படும் எவ்வளவு ஈர்க்கப்படும் எவ்வளவு வேணாலும் அதில் என்ன பண்ணலாம் அழுத்தமாக ஈர்க்க முடியும் அங்கு ஈர்க்கப்பட்டு அங்கேருந்து என்னாகும் இந்த உடல் முழுவதும் நிறைந்து கொள்ளும் அப்போ ஈர்க்கக்கூடிய இடம் எது மூலாதாரம் அப்போ மகர்ஷி அவர்கள் பாருங்கள் அந்த மூலாதாரம் என்ற இடத்தில் இந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து ஈர்த்து அதை உடல் முழுவதும் நிரப்புவது போல ஒரு பாவனை என்பது தான் இந்த நித்யானந்த தவம் இந்த நித்தியானந்த தவத்தில் அதுதான் நடக்கும் அப்போ என்ன சொல்லுவாங்க பாருங்கள் மூலாதாரத்தில் சற்று நேரம் நன்கு ஆழ்ந்து தவம் செய்யணும்னு சொல்லுவாங்க சரி அதில் ஆழ்ந்து தவம் செய்ய 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 அதை என்ன பண்ணும் இந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கும் ஈர்க்கும் அப்படியே அந்த மூலாதாரத்தில் அப்படியே ஒடுங்கி நின்றுட்டு அப்படியே ஒரு ஒரு செகண்டு அப்படியே இந்த பிரபஞ்சத்தை அப்படியே விரிஞ்சு நினச்சிங்கன்னா நினச்சிட்டு திருப்பி அந்த மூலாதாரத்தை நினைவு கூறுகிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அந்த ஈர்ப்பு சக்தியினுடைய வேகம் அதிகரித்து அந்த பிரபஞ்ச சக்தி அளப்பரிய அழுத்தமாய் அந்த மூலாதாரத்தில் நிறையும் இப்போது நாம் மூலாதாரத்தில் அந்த அளப்பரிய சக்தி வந்து அழுத்தமாய் நிறையக்கூடிய அளவுக்கு அந்த நிலை வரும் வரை நாம் என்ன பண்ண மூலாதாரத்தில் தவம் செய்ய வேண்டும் அப்போ அந்த அழுத்தம் அதிகரித்த பிறகு என்ன பண்ணணும்னா மூச்சை மெதுவாக இழுத்துக்கொண்டு மூலாதாரத்திலிருந்து சுழுமுனை வழியாக ஊச்சி அப்போ என்ன பண்ணுறோம் அந்த பிரபஞ்ச சக்தி மூலாதாரத்தை நோக்கி அழுத்தமாக குவிகிறது அதை சுழுமுனை வழியாக என்ன பண்ணுறோம் உச்சி கொண்டு வர்றோம் எப்படி மூச்சை பயன்படுத்தி லேசாக மூச்சை இழுத்து கொண்டே மூலாதாரத்திலிருந்து சுழுமுனை வழியாக உச்சி நம்ம காயகல் பத்தில் ஓஜஸில் எப்படி கொண்டு வருவோமோ அதே போல் அப்போ அங்கே கொண்டு வந்த பிறகு என்ன பண்ணுறோம் அந்த உச்சியிலிருந்து பாதம் வரை உடல் முழுவதும் அந்த சக்தியை பரவ செய்கிறோம் இது முழுக்க 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 பாவனையின் அடிப்படையில் செய்யக்கூடியது அப்போ மனம் எந்த ஒரு பாவனை மேற்கொள்கிறதோ அங்கு அதன் இயக்கத்தோடு அந்த உயிராற்றல் இணைந்து இயங்கக்கூடியதை நாம் பார்க்க முடியும் அப்போ லேசாக மூச்சை எழுத்துக்கிட்டே உச்சிக்கு வந்துடுறோம் அப்போ பிரபஞ்ச சக்தி உச்சிக்கு வந்துடுது அங்கேருந்து அப்படியே மனதால் என்ன பண்ணுறோம் உச்சியிலிருந்து பாதம் வரை உடல் முழுவதையும் அப்படியே ஒவ்வொரு பகுதியாக நினச்சிட்டு வரோம் எப்படி மூச்சை விட்டு கொண்டே உடல் முழுவதும் பாதம் வரைக்கும் வந்துடுறோம் அப்போ என்ன ஆகுது உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களுக்குள்ளாகவும் அந்த ஆற்றல் பிரபஞ்ச பேராற்றல் ஜீவகாந்தம் உடலுக்குள்ளே எப்போ வாண்காந்தம் வந்துச்சோ அது தான் பேர் இடத்துக்கு தகுந்தாற்போல் தான் அதன் பெயர் இந்த உடலை தாண்டி இருக்கும்போது வான்காந்தம் உடலுக்குள்ளாக வந்துருச்சுன்னா ஜீவகாந்தம் சரி அப்படி இதை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம் சரி இதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னார் ஒரு இருபது தடவை செய்கிறோம் அல்லது முப்பது தடவை செய்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் செய்துவிட்டு அந்த பிறகு அப்படியே அந்த மூச்சை இழுப்பதை விடுவதை விட்டுவிட்டு நிறுத்திவிட்டு அந்த உடலைக்கு உள்ளாக அப்படியே விழிப்போடு கவனித்தல் என்ற ஒரு நிகழ்வுக்கு வர வேண்டும் என்ன பண்ணணும்னா அப்படியே கவனிக்கணும் உடலுக்கு உள்ள அப்படியே கவனிக்கணும் கவனித்தோன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிரபஞ்ச சக்தி மூலாதாரத்தால் ஈர்க்கப்பட்டு சுழுமுனை வழியாக உச்சியை அடைந்து உச்சியிலிருந்து பாதம் வரை நிரம்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வு தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும் எதுவரை நிகழ்ந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் மனம் அதில் கவனமாக இருக்கும் வரை அது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும் இப்போது இதை மகர்ஷி அவர்கள் ஒரு முற்கா முன்னாடி காலத்தில் அந்த மறைபொருள் விளக்க பயிற்சின்னு நடத்தினாங்க பத்து நாள் பயிற்சி நடத்துனாங்க அந்த பீரியடில் அவர்கள் இதை சொல்லும்போது எவ்வாறு கூறினார்கள் என்று சொன்னால் இந்த ஒரு கேணியில் ஒரு பைப் இருக்கும் கீழே உருண்டையாக ஃபுட்வால்ன்னு ஒன்று இருக்கும் அந்த ஃபுட்வால் சைடில் ஃபுல்லாக ஓட்டையாக இருக்கும் இந்த மோட்டரை போட்ட உடனே அந்த ஃபுட்வால் சைடில் இருக்கக்கூடிய ஓட்டை முழுவதுலையும் அப்படியே அந்த தண்ணி முழுவதையும் அந்த ஃபுட்வால்வு சக் பண்ணும் அந்த ஃபுட்வால்வை மூலாதாரம் என்று நினைத்து கொள்ளுங்கள் என்று சாமி சொல்லுவார் அப்படியே அந்த தண்ணி முழு உள்ளே சக் பண்ணி அப்படியே அந்த பைப்பு வழியாக மேலே அனுப்பி மேலே வரும் அதே போல் இந்த மூலாதாரம் அப்படி சக் பண்ணி அப்படியே சுழுமுனை வழியாக உச்சிக்கு வந்து அப்படியே உடல் முழுவதும் நிறையிறது இப்போ என்ன பண்ணுறோம் அதை அப்படியே கவனித்து கொண்டே இருக்கிறோம் எவ்வளவு நேரம் கவனம் அதிலேயே நிற்கிறதோ அவ்வளவு நேரம் அந்த நிகழ்வு தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்ன சிதற சிதறல்கள் இருக்கக்கூடாது அப்படியே அதை கவனித்து கொண்டே இருக்க இருக்க என்ன ஆகும்னா இந்த உடல் முழுவதும் கொண்டிருக்கக்கூடிய ஜீவகாந்தம் உடல் செல்களில் திணிவாக நிரம்பி 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 என்னாயிரும் உடல் முழுவதும் நிரம்பின பிறகு அடர்த்தியாக நிரம்ப ஆரம்பித்தது அந்த அடர்த்தி அதிகரித்து அதிகரித்து உடல் முழுவதும் அடர்த்தியாக நிரம்பி விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது என்ன ஆகும் என்று சொன்னால் இந்த உடலை தாண்டி அந்த ஜீவகாந்தம் விரியும் அதைத்தான் காந்த உடல் என்று சொல்கிறோம் அந்த காந்த உடல் விரியும் உடலை தாண்டி விரியும் இப்போ பாருங்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோம் இந்த உடலை தாண்டி இருக்கக்கூடிய காந்தம் வான்காந்தம்னு சொன்னோம் உடலுக்குள்ளாக இருப்பது ஜீவகாந்தம்னு சொன்னோம் இப்போ இந்த காந்த உடல் உடலை தாண்டி விரிகிறது என்று சொல்கிறோமே அப்போ அந்த உடலை தாண்டி இருக்கக்கூடிய அந்த காந்தம் வான்காந்தமாக ஜீவகாந்தமாக என்று கேட்டால் இந்த ஜீவகாந்த அடர்த்தி அதிகமாகி அந்த காந்த உடல் விரியும் போது அந்த காந்தம் இந்த மூலாதாரம் என்ற கருமையத்தின் ஈர்ப்புக்கு உள்ளாக இருக்கக்கூடிய காந்தம் முழுவதும் ஜீவகாந்தம் தான் அப்போ அந்த ஈர்ப்புக்கு உட்பட்டு அது இந்த உடலை தாண்டி விரிகிறது அந்த அளவுக்கு அடர்த்தியாக ஜீவகாந்தத்தை நிரப்புகிறோம் இப்போ இந்த ஜி இந்த நித்யானந்த தவத்தில் என்ன முக்கியம் என்று சொன்னால் நமது உடம்புக்குள்ளாக பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கி நிரப்புவது என்பதுதான் அதில் முக்கியமான ஒரு நிகழ்வு நிரப்புவது இந்த நிரப்புவது என்ற வார்த்தை வந்தவுடன் எனக்கு ஒரு வசனம் பைபிள் வசனம் ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது பைபிள் வசனம் ஒன்று ஒன்று சொல்கிறது என்ன சொல்கிறது என்று சொன்னார் நீ வெறுமனே இரு நான் உன்னை நிரப்புகிறேன் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது அப்படி இந்த நம்மை நம்மை இந்த பிரபஞ்ச சக்தியால் நிரப்புகிறோம் அப்படி அழுத்தமாக நிரப்பும்போது இந்த மைய ஈர்ப்புக்கு அந்த ஈர்ப்பின் அந்த ஈர்ப்புக்கு உட்பட்டு அந்த காந்த உடல் இல்லையா அப்போது இந்த விரிந்த காந்த உடல் உடலை தாண்டியும் விரிந்திருக்கும் இதைத்தான் ஆறா என்று சொல்வார்கள் இப்பொழுதெல்லாம் மனிதனுக்குள்ளாக அந்த உடலுக்கு உள்ளுக்குள்ளே போன அளவுக்கு எல்லாமே வற்றி போய் கிடக்கு ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட் புத்தர் போன்றவர்களுக்கெல்லாம் இந்த மனித அந்த காந்த உடல் கிட்டத்தட்ட பதினேழு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் விரிந்து இருந்ததாக சொல்லுவார்கள் அப்போ அந்த அளவுக்கு அது விரிந்து செல்லும் அவ்வாறு இப்போ விரிந்த உடன் இப்போ உடலை தாண்டி விரிகிறது அப்போ நம்ம என்ன பண்ணோம் இப்படியே கவனித்து கொண்டே இருக்கிறோம் அது அழுத்தம் அதிகமாகி உடலை தாண்டி விரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க விரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பருவுடல் உணர்வு தெரியாது பருவ உடல் உணர்வை கடந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் காந்த உடலுக்குள்ளே போயிடுவோம் அப்படியே அந்த காந்த உடல் அப்படியே ஊஞ்சலில் ஆடுற மாதிரி அசைகிற மாதிரி அப்படியே மேகத்தில் அப்படியே அசைகிற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு செல்லும் எப்போது முழுமையாக அந்த காந்தம் திணிவு பற்று நிறைந்த நிலையை அந்த அளவுக்கு செய்யணும் நித்தியானந்த தவத்தை அப்போ அப்படி விரிந்து அந்த காந்த உடல் உடலை தாண்டி விரிந்திய உடன் அது என்ன ஆகும் அப்படின்னீன்னா இது எதனோடு இணைப்பு பெறும் இந்த உடலை தாண்டி பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த வான்காந்தத்தோடு இணைப்பு பெறும் இணைப்பு பெறும் ரெண்டரை கலந்துரதாக இணைப்பு பெறும் அந்த இணைப்பு பெற்றவுடன் இந்த வான்காந்தம் இந்த உடலை தாண்டி இணைப்பு பெறுகிறது அந்த வான்காந்தத்தின் மறுமுனை எதனோடு இணைந்திருக்கிறது என்று பார்த்தால் இந்த பிரபஞ்சத்தை கடந்த வெளியோடு இணைந்திருக்கிறது அப்போ வான்காந்தத்தின் ஒரு முனை நாம் இந்த உடலை தாண்டி ஒரு முனையில் இணைகிறோம் அதனுடைய மறுமுனை பிரபஞ்சத்தை கடந்த வெளியோடு இணைந்திருக்கிறது இப்போ அப்படியே அந்த காந்த உடலுக்குள்ள மனம் உடன் அது விரிந்து வான்காந்தத்தோடு இணைப்பு பெற்ற அடுத்த அடுத்தம் இந்த மனம் வாங்காந்தத்தோடு இணைந்து அந்த வாங்காந்தத்தின் மறுமுனைக்கு சென்றுவிடும் அந்த மறுமுனையிலே பிரபஞ்சத்தை கடந்த அந்த தூய தூயவழியாகிய சுற்றவழியோடு இணைப்பு பெறும் அங்கு இணைப்பு பெறும் அந்த இடத்தை அந்த இட அந்த இடத்தை ஒரு இணைந்த ஒரு அந்த அந்த ஒரு ஒரு தொடர்பு அப்போ எதோடு இணைகிறோம் அந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த முடிவு நிலையில் நமது மனம் இணைப்பு பெறுகிறது அந்த இணைகிற இடம் இருக்கிறது அல்லவா அந்த இடத்தில் நமக்கு என்ன உணர்வு கிடைக்கிறதோ அதுதான் ஆனந்தம் அப்போ என்ன பண்ணுற பாருங்க விரிந்து அந்த வழியோடு இணைகிறோம் இப்போது துரியாதீதத்தில் இணைவது என்பது வேறு வழி இது வேறு மெத்தட் அப்போ இந்த அடிப்படையில் அது என்ன ஆகிறது இந்த காந்த கலத்தோடு விரிந்து அந்த பருவுடல் உணர்வை கடந்து ஒரு ஆனந்த அனுபவம் என்பது அங்கே கிடைக்கும் அதுதான் ஆனந்தம் அப்போ அப்படியே அந்த ஆனந்த உணர்வில் இருந்து கொண்டு அப்புறம் தவத்தை நிறைவு செய்து கொள்வதற்கு மீண்டும் அங்கேருந்து அப்படியே சுருஞ்சி வரணும் இந்த வான்காந்தத்தோடு சுருஞ்சி சுருஞ்சி காந்த உடலுக்குள்ளே வந்துடணும் காந்த உடலுக்குள்ளே வந்து காந்த உடல்லேருந்து திரும்பி பரு உடலுக்கு மெதுவாக வரணும் வந்த பிறகு இந்த உடலை கவனித்தோம் என்று சொன்னால் திணிவு பெற்ற காந்தத்தோடு நிரம்பி நிற்கக்கூடிய உடல் அவ்வளவு காந்தம் நிரம்பி இருந்தால் உடல் ஆரோக்கியம் தானாக வரும் அல்லவா வரும் மனம் ஆனந்தமாக உடல் ஆரோக்கியமாக இரண்டு இந்த இடத்துல அது கிடைக்கக்கூடியதாக அமைகிறது அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் இந்த நித்யானந்த தவத்தை இப்பொழுது நாம் ஏற்ற வைக்கிறோம் ஆக மூலாதாரத்தில் தொடங்கி அந்த அந்தமென்ற நிலையோடு இணைந்து மீண்டும் உடலளவிற்கு வந்து நிறைவு செய்து கொள்ளக்கூடிய தவம்தான் இந்த நித்யானந்த தவம்